புவ்விய உனக்காக சீரியல் மூலியமாக புகழ் பெற்றவங்க தான் பூவரசி. இவங்க இருந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜயோட தற்போது ஒரு படம் நடிக்கிறதாக இருந்துட்டு சில தகவல் வந்திருக்குங்க. அதை கொடுத்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது பார்த்தீங்கன்னா புவிய உனக்காக சீரியலை விட்டு பூவரசிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருந்தவங்க தான் ரத்திகா பிரீத்தி. இவங்க இப்போ புயவனுக்காக சீரியலை விட்டு விலகிட்டாங்க. அதுக்கான காரணம் இப்போது விஜயோட ஒரு படம் நடிக்க வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதாகவும் அதனால தான் இந்த சீரியல் விட்டு விலகிறதாகவும் சொல்லி கூறப்படுதுங்க. ஏன் இதனால் இந்த சீரியல் விட்டு விலகினாங்க அப்படிங்கிறத காரணம் எதையுமே இது வரைக்கும் அவங்க தரப்பில் இருந்தது ரத்திகா பிரீத்தி தரப்புலேருந்து கூறப்படல, சீரியல் தரப்புலேருந்து கூறப்படவே இல்லை. ஆனால் அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் இந்த சீரியல் விட்டு விலகினேன் அப்படிங்கிறத மட்டும் அவங்க இருந்துட்டு இன்ஸ்டாகிராமில் இருந்துட்டு கூறியிருந்தாங்க. செம்பருத்தி சீரியலை கார்த்திக் ராஜ் எப்படி சொன்னாரோ அதே டைலாக் அப்படியே இருந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்க இன்ஸ்டாகிராமில் அதை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இவருக்கு போல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இருந்துட்டு சீரியல் ஒளிபரப்பாகிக்கிட்டு தான் இருக்கு. இந்த சமயத்தில் சோசியல் மீடியாவில் இந்த ஃபோட்டோ ரொம்ப வைரலாகவும் பரவிட்டு இருக்குங்க. அதாவது விஜயோட இருந்துட்டு நம்ம ரத்திகா பிரீத்தி இருந்துட்டு இருக்கிறது போல, அதாவது பூவரசி இருக்கிறது போல இந்த சோசியல் மீடியாவில் அதிகமாகவே இந்த புகைப்படம் பரவிட்டு இருக்கு. இது உண்மையா இல்லையா ஃபேக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இவங்க விஜயோட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இன்னும் அஃபிஷியல் அலௌன்ஸ் பண்ணல. எப்போ வேணாலும் அலௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுதுங்க. பீஸ்ட்டுக்கு அடுத்து வரக்கூடிய படங்களில் ஒருவேளை விஜய்க்கு தங்கச்சியாகவோ இல்லை ஏதாவது ஒரு கெஸ்டோ இல்லை இல்லை ஏதாவது முக்கிய கதாபாத்திரத்தில் இவங்க நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஆஃபரோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லாமல் இருந்துக்கிட்டு இவங்க சீரியல் விட்டு விலகிறதுக்கு எந்த ஒரு காரணம் இல்லாமல் சீரியல் விட்டு விலக மாட்டாங்க இல்லைங்களா. அதனால் கண்டிப்பாக இருந்துட்டு நல்ல ஒரு பட வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அது விஜயோட இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரத்திகா பிரீத்திக்கான ரசிகர்கள் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய இது ஒரு ஹாப்பி நியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ கொடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் சீரியல் மற்றும் சினிமா சீரிகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.